ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி சேனல். என் பேர் சிவா, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எஸ்பி டெக் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் டைட்டில் பார்த்திருப்பீங்க, கிரீன் 3 லேப் ப்ரொஃபஷனல் கேபிள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோட ஓவர்வியூ பார்ப்போம். இந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க கிரீன் சீரியஸ் கிரீன் 3 லேப் லேப் ஒரு டிசைன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பிராண்டிங், அதே மாதிரி இந்த சைடில் கிரீன் 3 லேப் கிம்பல் பேர் இருக்கு. ஃபேக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோட் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் தான் ஆக்சசரிஸ். இதெல்லாம் ஆக்சசரிஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸில் வந்து லாக் அன்லாக் இருக்கு. இப்படி பண்ணலாம் அன்லாக், அதே தான் இந்த சைடும் இப்படி பண்ணலாம் அன்லாக். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸில் மொத்தம் இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிம்பல், 3-axis கிம்பல். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஹோல்டர், கேமரா ஹோல்டர். இது வந்து லென்ஸ் ஹோல்டர். ப்ளஸ் இது வந்து பாக்ஸு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் வயர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் அ ட்ரைபாட். இங்கே இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் இதுக்கு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 hours தாங்கும் ஆன் டைம். அவங்களே வந்து கம்பெனியே தராங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான டிவைஸ். ரைட், இதான் பார்த்தீங்களா 3-axis கிம்பல் கிரேன் 3 லேப். இங்கே பேட்ரி போகிறது அன்லாக் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் ஜாய்ஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பார், பவர் ஆன் பட்டன். இதுதான் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான, இதில் தான் மொத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹேண்டில் பண்ணுறது மொத்த ஆப்ஷன்ஸ் இதில் தான் இருக்குது. ஆன் டீசரால் இந்த கோ டிவி ஏபி ஐஎஸ்ஓ இந்த மூணு வந்து நம்ம மேனுவலாக வீடியோ செட் பண்ணிவிட்டு இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கேமரா. இது வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் மோட் கோ எஃப் பிஓவி ஆர்இ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பட்டன் இருக்குது, ஜூம் பட்டன். ஐஎஸ்ஓ செட் பண்ணுற ரோலர் இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு பட்டன் இது லாக் ஃபங்க்ஷன் மோட், பேன் மோட். இந்த மூணு மோடு மாதிரி இதுவும் ஒரு மோடு. இப்போ இந்த மவுண்ட்டை வந்து நம்ம ஸ்க்ரீனில் கிம்பல் அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் லாக்ஸ், டிஃப்ரெண்ட் லாக்ஸ் இருக்குங்க. இது ஒரு லாக். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லாக். மொத்தம் 3-axis 3 different லாக்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் இது அன்லாக் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆக்சஸ் செகண்ட் ஆக்சஸ் ரெண்டுமே அன்லாக் பண்ணிவிட்டு பொசிஷனில் வச்சுட்டு இதை லாக் பண்ணிடலாம். திருப்பியும் இதை லாக் பண்ணிடலாம். ஓகே, இந்த கேமரா வந்து இதில் மவுண்ட் பண்ண போகிறேன். இது மேக்ஸிமம் கேஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 kg வரைக்கும் இதில் போடலாம். ஸோ இதுதான் வந்து ஹோல்டர் ஃபஸ்ட்டு நம்ம லாக் பண்ணிவிடுவோம் கேமராவில். ப்ராப்பராக இருக்கணும்னா நீங்கள் ஒரு காயின் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டுக்குள்ள இதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். இதோட ஆக்சஸ் அன்லாக் பண்ணிவிட்டு கேமரா ஸ்டேபிள் பண்ணுங்க. பாருங்கள் ஸ்டேபிளாக நிற்கிது, ரொம்ப ஆடலை பட் ஸ்டேபிளாக நிற்கிது. இது போதும், நம்ம வந்து கேமரா லாக் பண்ணிடலாம். லாக்குக்கு இதான் இந்த பட்டன், இந்த ஸ்விட்ச். ஓகே, லாக் ஆகிடுச்சு. இப்போ இதை லாக் பண்ணுறோம். இது ஆல்ரெடி லாக் ஆகிடுச்சு. இது ஓரளவுக்கு ப்ராப்பராக நிற்கிது, ரொம்ப தேவையில்லை.
ஸோ இந்த ஆக்சிஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. இப்போது மோட்டரோட ஆக்சிஸை அன்லாக் பண்ணும். தேர்ட் ஆக்சிஸோட மெயின் இது என்னென்னா, இப்படி சாயும் போது இப்படி சாயக்கூடாது. இருக்கு பாருங்க, இதை இந்த பின்னை அன்லாக் பண்ணிவிட்டு கேமரா ரோல் ஆகலை. ஸோ திஸ் இஸ் ஓகே. ஸோ பேட்டரிஸ் ப்ளக் பண்ணுறோம், மொத்தம் 3 பேட்டரிஸ் இருக்குது. எதுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரிஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இது. உள்ளே வச்சு ப்ளக் பண்ணி இது வந்து ஓரளவுக்கு ஒரு 90% ப்ராப்பர் ஸ்டெபிலைசேஷன், மிச்ச 10% மோட்டரே வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ ஆன் பண்ணுறேன், ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. இந்த கேபிள் வெரி இம்பார்ட்டண்ட், கண்ட்ரோல் கேபிள். ஓகே வந்துருச்சு. ஸோ எதுக்கு இந்த இந்த போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணுவேன். போர்ட்டில் ஆட்டோ மோடில் வைக்கக்கூடாது, எப்பவுமே மேனுவல் மோடில் வச்சால் தான் கண்ட்ரோல் கிடைக்கும். தேவை ரெக்கார்ட் பட்டன். ஸோ இதை இதை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஆன், நம்ம ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மோடு பார்த்தீங்கன்னா லாக் மோட், லாக் மோடு ரெடியாக இருக்குது. ஸோ இது ஃபிக்ஸ் ஆகிடும். கிம்பிள் எப்படி எப்படி மூவ் பண்ணாலும் அந்த பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். This is called lock mode. Next mode பார்த்தீங்களா, pan mode. Pan mode-னா நார்மலாக நம்ம எந்த சைடு திரும்புறோமோ அந்த சைடு கரெக்டாக கேமரா ரொட்டேட் ஆகும். ஆனால் கேமரா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும், கீழே மேலே போகாது. This is called pan mode. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் மோட். ஃபோக்கஸ் மோட் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு பில்டிங்கை டாப் டு பாட்டம் எடுத்திங்கன்னா ஃபோக்கஸ் மோட். கீழே நம்ம கிம்பலை கீழே தள்ளும்போது கேமரா கீழே மாறும். அதே மாதிரி மேலே தூக்கும் போது கேமரா மேலே ஃபோக்கஸ் ஆகும். இதுதான் ஃபோக்கஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து POV மோடு. POV மோடுன்னு பார்த்தீங்கன்னா 45 degrees ஒரு ஆங்கிளில் சினிமாட்டிக் வீடியோ எடுத்தீங்கன்னா POV மோடு தேவைப்படும். 45 degrees இதுவே நம்ம 360 degrees வேணும்னு பார்த்தீங்கன்னா POV பட்டனை ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணோம். ஸோ கேமரா மேலே டர்ன் ஆகிடும். சப்போஸ் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா கேமராவை லிஃப்ட் பண்ணிவிட்டு டவுனில் இந்த ஜாய்ஸ்டிக்கர், இங்கே ஜாய்ஸ்டிக்கர் ரைட் சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா ரொட்டேட் ஆகும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம், ரீசென்டர் பண்ணிடணும். ஸோ ரீசென்டர் பட்டன் இருக்கு, தேர்ட் பட்டன். ரீசென்டர் பண்ணல, கேமரா ரீசென்டர் ஆகிடும். இதில் இன்னொரு மோட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோ மோட். கோ மோட் எதுக்குன்னா, சப்போஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோ மோட் ஃபில் ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணது, கேமரா ரெஸ்பான்சிவ்னஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் பேன் ஃபாலோக்கும் கோ மோடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த கிம்பலோட அன்பாக்சிங் அண்ட் பேசிக் ரிவ்யூவில் தான். ஸோ இன்டெப்த் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்டெப்த் ரிவ்யூ பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.